பங்காரு அடிகளார் இறப்பில் அற்ப அரசியல் செய்த புதுக்கோட்டை எம்பி எம் அப்துல்லா. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தின் நிறுவனர் பங்காரு அடிகளார் நேற்று மாலை வயது மூப்பின் காரணமாக மரணமடைந்தார். தமிழகத்தில் பெரும்பாலான மக்களால் அதிகம் விரும்பப்படுகின்ற அடிகளாராக இவர் இருந்தார். குறிப்பாக பெண்கள் அதிகம் சென்று வழிபடும் தமிழகத்தின் முக்கிய கோவில்களில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. யாரும் எதிர்பாராத வேளையில் தமிழகத்தை உலுக்கிய ஒரு சம்பவமாக இந்த விவகாரம் நடந்தது அனைத்து தரப்பினர் மத்தியிலும், குறிப்பாக அரசியல் கட்சி பேதமில்லாமல் மதபேதம் இல்லாமல் அனைத்து தரப்பினர் மத்தியிலும் இது ஒரு இரங்கல் நிகழ்வாக பார்க்கப்பட்டது. பிரதமர் மோடி, முதல்வர் ஸ்டாலின் வரை அனைவரும் பங்காரு அடிகளாரின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மேலும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக நிறுவனர் ராமதாஸ், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமாவளவன் என அனைவரும் பங்காரு அடிகளார் மறைவு செய்தியை கேள்விப்பட்டவுடன் தங்களது இரங்கல் செய்திகளை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுக்கோட்டை திமுக எம்பி அப்துல்லா செய்த காரியம்தான் அனைவரையும் முகம் சுளிக்க வைத்துள்ளது. பங்காரு அடிகளார் மறைவு செய்தியை குறிப்பிட்டு புதுக்கோட்டை எம்பி அப்துல்லா தனது எக்ஸ் பதிவில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார். புதுக்கோட்டை திமுக எம்பி அப்துல்லா தனது எக்ஸ் பதிவில் தினமலர் செய்தி என இரண்டு செய்திகளை குறிப்பிட்டு ஒரு பதிவு செய்துள்ளார். அந்த பதிவில் பங்காரு அடிகளார் மாரடைப்பில் காலமானார் என தினமலர் வெளியிட்ட செய்தியையும், தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் சித்தியடைந்தார் என தினமலர் வெளியிட்ட செய்தியையும் படங்களாக பதிவிட்டு அதில் விமர்சனமாக, இருவரும் ஆன்மீகவாதிகள்தான், இருவரும் யோகிகள்தான், ஆனால் ஒருவர் சித்தியடைந்ததாகவும் மற்றொருவர் மாரடைப்பால் காலமானதாகவும் எழுதுகிறது தினமலர். இது ஏன் என புரிந்தால், தமிழகத்தை இந்தியாவின் நம்பர் ஒன் மாநிலமாக உயர்த்திய திராவிட தத்துவமும் புரியும் என அரசியல் செய்வதாக நினைத்துக் கொண்டு பங்காரு அடிகளார் மறைவிலும் அரசியல் செய்யும் வேலையை திமுக எம்பி அப்துல்லா செய்திருந்தார். இதற்கு இணையதளத்தில் பல்வேறு விதமான விமர்சன பதிலடிகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இணையதளவாசிகள், பங்காரு அடிகளார் மறைந்ததை தினமலர் மட்டும் இப்படி செய்து வெளியிடவில்லை, தினகரன் பங்காரு அடிகளார் காலமானார் என வெளியிட்டுள்ளது, தினத்தந்தி பங்காரு அடிகளார் மரணம் என செய்தி வெளியிட்டுள்ளது என அனைத்து பத்திரிகைகளின் செய்தி படங்களையும் பகிர்ந்து அனைத்து பத்திரிகைகளும் ஒரே மாதிரிதான் செய்தி வெளியிட்டுள்ளது. இதில் தினமலர் மட்டும் செய்தி வெளியிட்டதை குறிப்பிட்டு, ஏன் இப்படி இருப்பிலும் அரசியல் செய்கிறீர்கள், இதுதான் உங்களுக்கு வேலையா என புதுக்கோட்டை எம்பி அப்துல்லாவை விமர்சித்து வருகின்றனர். ஏற்கனவே புதுக்கோட்டை எம்பி அப்துல்லா வேறு ஒரு விவகாரத்தில் அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் பதிவை குறிப்பிட்டு கீழ்த்தரமாக விமர்சித்திருந்தது வேறு சர்ச்சையை ஏற்படுத்தியது. அது மட்டுமில்லாமல், குடியரசு தின அரசு நிகழ்ச்சியில் தனக்கு இருக்கை ஒழுங்காக ஒதுக்கப்படவில்லை என விழா நடந்து கொண்டிருக்கும் பொழுது பாதியிலேயே எழுந்து சென்றதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி சர்ச்சை ஏற்படுத்துவதற்காகவே ஒரு திமுக எம்பி இருக்கிறாரா என இணையவாசிகள் புதுக்கோட்டை எம்பி அப்துல்லாவை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர்.